வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஷ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறப்பு ரயில்களாக அறிவிக்கப்பட்ட ரயில்கள், 6 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அந்த சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்படும் போது மக்கள்னால் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்போது மீண்டும் அந்த ரயிலானது ரத்து செய்யப்படுவதனால மக்கள் ரொம்பவும் வருத்தத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அப்படி அந்த சிறப்பு ரயில்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, மங்களூர் சென்ட்ரலில் இருந்து கோவை வரைக்கும் அறிவிக்கப்பட்டிருந்த சிறப்பு ரயிலானது ஜூன் மாதம் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த ரயிலானது ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே மங்களூரில் இருந்து கோவைக்கு இயக்கப்பட்ட இந்த ரயிலில் நிறைய சீட் அப்படிங்கிறது இருந்தது, தொடர்ந்து இயக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜூன் மாதம் இருக்கக்கூடிய வாரங்களில் இந்த ரயிலானது முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. ஜூன் 8 இயக்கக்கூடிய அந்த 4 சிறப்பு ரயில்களானது ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அன்றைக்கே நைட்டு 10 மேலே கிளம்பக்கூடிய, கோவையில் இருந்து கிளம்பக்கூடிய மங்களூர் சென்ட்ரல் செல்லக்கூடிய அந்த ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய அறிவிப்பு தான். ஏன்னா நல்ல ரிசல்ட் இருந்த ரயில்களை ஏன் ரத்து செய்கிறாங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு கேள்வி. அதே மாதிரி மேலும் 2 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கொச்சிவேலியிலிருந்து நிஜாமுதீன் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய அந்த சிறப்பு ரயிலானது ஜூன் 7 இருக்கக்கூடிய 4 வாரங்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்லையும் நிஜாமுதீன்லிருந்து டெல்லியிலிருந்து கிளம்பி கொச்சிவேலி வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த வாராந்திர சிறப்பு ரயிலானது ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறதும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே ஒரு நிலைதான் தமிழகத்திற்கு தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். வேளாங்கண்ணி வரைக்கும் சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு ரயிலானது ஜூன் மாதம் கடைசி வாரங்களில் தொடர்ந்து ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. வேளாங்கண்ணியிலிருந்து வாரம் 2 கிளம்பி, அதே மாதிரி சென்னை எக்மோரிலிருந்து வாரம் 2 கிளம்பி இயங்கக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது தொடர்ந்து ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறதும் வெளியிட்டிருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படிங்கிறது நமக்கு இன்ன வரைக்கும் தெரியாத ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா இந்த பகுதிகளுக்கு ரயிலே கிடையாது. இந்த பகுதிகளுக்கு ரயில்கள் அறிவிக்கப்பட்டு விட்ட நிலையில் அந்த ரயில்கள் ரத்து செய்யப்படுவது எதனால் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நமக்கு கேள்விக்குறியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த 6 ரயில்களானது தொடர்ச்சியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, இப்போதான் அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட உடனே இந்த ரயில்கள் எல்லாம் பாதுகாப்பு காரணங்களுக்காக ரத்து அப்படின்னா எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இப்போ அறிவிக்கப்பட்ட எல்லா ரயில்களுமே முக்கியத்துவம் வாய்ந்த ரயில்கள் தான். கோவைக்கு மங்களூரிலிருந்து இயக்கப்படக்கூடிய அந்த சிறப்பு ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரிட்டன் டைரக்ஷன்லையும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கொச்சிவேலியிலிருந்து நிதாம்புஜின்னு செல்லக்கூடிய அந்த ரயிலுக்கும் வரவேற்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி வேளாங்கண்ணிக்கு இயக்கப்படக்கூடிய அந்த சிறப்பு ரயில்கள்லையும் ஜூன் மாத இறுதிகளில் இந்த ரத்து அப்படிங்கிறத ரயில்வே நிர்வாகமானது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் சரியான முடிவு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் இந்த ரயில்கள் ரத்து அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. ரயில்வே இதை ஏன் புரிஞ்சுக்கல அப்படின்னு தெரியல. என்ன பாதுகாப்பு காரணம் அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா இதுக்கு பார்டருக்காக இயக்குறாங்க, எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இயக்கக்கூடிய ரயில்களை ஏன் இப்படி ரத்து செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு இருக்கிறது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரயில்கள்லாம் வந்ததில் எல்லோரும் மகிழ்ச்சி அடைஞ்சோம். ஆனால் அந்த மகிழ்ச்சி கொஞ்சம் நாளைக்கு கூட நீடிக்கலை அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த வருத்தம் தொடர்ந்து நீடிக்கக்கூடாது. மீண்டும் இந்த ரயில்களானது இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. நம்முடைய எண்ணம் மட்டுமல்ல, பொதுமக்களின் எண்ணமாகவும் இருக்கிறது. 6 ரயில்கள் ரத்து அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதே நேரத்தில் ரயில்வே எப்போ தான் அதை புரிஞ்சுக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, இந்த வேளாங்கண்ணி ரயில்கள் இயக்கப்பட்டதும் அதே நேரத்தில் மங்களூர் கோவை ரயில்கள் இயக்கப்பட்டதும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தது. இதை அறிவிக்கும்போது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஆனால் இப்போது அந்த அளவுக்கு வருத்தமும் படுகிறேன். 6 ரயில்கள் ரத்து அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான். இதை ரயில்வே நிர்வாகமானது நிச்சயமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இது மாதிரி ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். நிச்சயமாக இந்த 6 ரயில்கள் ரத்து நமக்கெல்லாம் வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் கூட, ரயில்வே ஆனது எந்த நேரமும் அதை மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. நிச்சயமாக மறுபரிசீலனை செய்யும், இந்த ரயில்கள் எல்லாம் இயங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைதான் நமக்கு இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற, பயனுள்ளதுன்னு சொல்ல முடியாது,
இது நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி தான். ஆனால் இந்த செய்தி நிரந்தரமாக மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாகவும் இருக்கிறது. இது என்று மாற்றப்படும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. தமிழகத்துக்கு அறிவிக்கப்படக்கூடிய இந்த ரயில்கள் எல்லாம் தொடர்ந்து ரத்து செய்யப்படுவது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அறிவிக்கப்படும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோமோ, இப்போ அது ரத்து செய்யப்படும் போது இன்னும் அதைவிட வருத்தமடைகிறோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அடுத்தடுத்து தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.